உயிர்களிடத்து அன்பு செலுத்துதல் வேண்டும் என்பது பாரதியாரின் கூற்று. ஆனால் தற்போதைய கொரோனா நெருக்கடி காலத்தில் சக மனிதர்களுக்கே இன்னல்கள் ஏற்படும் போது உதவ மனமில்லாமல் ஒதுங்கிச் செல்வதன் மூலம் பல உயிரிழப்புகள் ஆங்காங்கே அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத துயரமாக இருப்பினும், இந்த கடுமையான காலகட்டத்திலும் விலங்குகளையும் பறவைகளையும் தன்னுடைய உறவாக பார்க்கும் பிரமிக்கத்தக்க மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த வகையில் விருதுநகர் அருகே குமராபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண்மணி சுனிதா கிறிஸ்டி விலங்குகளுக்கு உணவு வழங்கி தன் குடும்ப உறவுகளைப் போல பாதுகாத்து வருகிறார். இந்த கொரோனா காலத்தில் மட்டும் இவருடைய உதவியை விலங்குகள் நாடவில்லை. கடந்த 15 ஆண்டுகளாக விபத்தில் சிக்கிய விலங்குகள் முதல் கறிக்கடைக்கு விற்பனைக்கு சட்டத்திற்கு புறம்பாகச் சென்ற விலங்குகள் வரை அனைத்து விலங்குகளுக்கும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தன்னுடைய உதவிக்கரத்தை நீட்டி வருகிறார். தற்போது இவரிடம் மாடு, ஆடு, குதிரை, எருமை, கழுதை, நாய், பன்றி, கோழி, வான்கோழி என 150க்கும் மேற்பட்ட விலங்குகளையும் பறவை இனங்களையும் பாதுகாத்து உணவு வழங்கி வருவதாக இவர் மகிழ்ச்சியாக கூறுகிறார். இத்தனை உயிரினங்களுக்கும் உணவு வழங்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. பொருளாதார உதவிகளை பொதுமக்களிடமிருந்து சமூக வலைதளங்கள் மூலம் பெற்றுக்கொள்வதாகவும் இத்தனை உயிர்களுக்கும் உணவு வழங்க உறுதுணையாக இருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி பாராட்டுகிறார். பராமரிப்பு செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு, இந்த பிள்ளைகளுக்கு தவிடு வாங்குறதுக்கு இல்லை அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் மூலயமா எனக்கு ஒரு 5-6 பேர் டொனேஷன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட சொன்னால் அதுக்கான உடனே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிதான் என்னுடைய ஷெல்டர் இவ்வளோ இத்தனை வருஷம் ரன் ஆகிட்டு வருது. இது நான் அவங்களுக்கு, அந்த பொதுமக்களுக்கு, இது அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரெஸ்கியூ பண்ணுறது இது ரொம்ப ஈஸி. நம்ம கோர்ட்டுக்கு போய் ஒரு போலீஸில் போய் சொல்லி அதை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தலாம். ஆனால் அது கடைசி வரைக்கும் உணவு அளித்து அதை பராமரிக்கணும் அப்படின்ற வேலை வந்து அதில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அது உயிர் வாழ போகிறது, அந்த சாப்பாட்டினால தான். தற்போதைய கொரோனா காலத்தில் விலங்குகள் மூலம் கரோனா பரவுவதாக தவறாக எண்ணி நாய்கள் போன்ற வீட்டு விலங்குகளை பராமரிக்காமல் விட்டுவிடுகின்றனர். இதன் மூலம் விலங்குகள் மிகவும் பாதிப்படைவதாகவும் அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என்கிறார். திருமணமே ஆகாமல் இருக்கும் சூழ்நிலையில் இந்த விலங்குகளையும் பறவைகளையும் தன்னுடைய குடும்பமாக பாவித்து பல ஆண்டுகளாக அதனுடையே வசித்து வருகிறார் சுனிதா கிறிஸ்டி.